வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அகத்திக்கீரையை சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் என்ன என்பதை பார்ப்போம். அகத்திக்கீரையில் இலை, பூ, காய், பட்டை, வேர் ஆகிய அனைத்துமே மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த கீரை காய்ச்சலை குறைத்து உடல் சூட்டை சமன்படுத்தும் இயல்புடையது. குடல் புண், அரிப்பு, சொறி சிரங்கு, தொண்டை புண் மற்றும் தொண்டை வலி, தோல் நோய்கள் போன்ற அனைத்தும் இக்கீரையை சாப்பிடுவதன் மூலம் குணமாகிறது. அகத்திக்கீரையை பச்சையாக மென்று சாற்றை உள்ளே விழுங்கும்போது தொண்டை புண், தொண்டை வலி போன்ற நோய்கள் வந்து நீங்கிவிடும். அகத்திக்கீரையை வாரம் ஒருமுறை சமைத்து உணவில் சேர்த்து வந்தால் வெயிலில் அலைவதால் ஏற்படும் வெப்பம், மலச்சிக்கல், காபி டீ ஆகியவற்றை குடிப்பதால் உண்டாகும் பித்தம் ஆகியவை குறைந்துவிடும். கீரையை பிழிந்து அதன் சாற்றை 2 துளி அளவு மூக்கில் விட்டால் காய்ச்சல் வந்து குறைந்துவிடும். அகத்தி இலை சாற்றை நெற்றியில் தடவி நெற்றியை லேசாக அனலில் காண்பிக்க கடுமையான தலைவலி, சளி, ஜலதோஷம் போன்றவை நீங்கிவிடும். இக்கீரையில் சுண்ணாம்பு சத்து, வைட்டமின் ஏ போன்றவை அதிக அளவு உள்ளது. பால் சுரக்காத தாய்மார்கள் தொடர்ந்து அகத்திக்கீரையை சாப்பிட்டு வந்தால் பால் நன்றாக சுரக்கும். இக்கீரையை சமைக்கும்போது நன்றாக வேக வைத்து உண்ண வேண்டும். இதனால் வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியேறுவதோடு மலச்சிக்கல் நீங்குவதற்கும் இது வழிவகுக்கும். அகத்திக்கீரையை தொடர்ந்து உணவில் சேர்த்து கொண்டால் வயிற்றுப்புண் என சொல்லக்கூடிய அல்சர் நோய் சீக்கிரமாக குணமாகிவிடும். நமது உடம்பில் காணப்படும் தேமலுக்கு அகத்திக்கீரையின் இலையை தேங்காய் எண்ணெயில் வதக்கி அதை விழுதாக அரைத்து பூசி வந்தால் தேமல் முற்றிலுமாக மறைந்துவிடும். அகத்திக்கீரை சாற்றை சேற்றுப்புண்களின் மீது தடவி வந்தால் சேற்றுப்புண்கள் விரைவில் ஆறிவிடும். அகத்திக்கீரை மருந்து முறிவு கீரையாகும். இதனால் பிற நோய்களுக்கு மருந்தாக சாப்பிடுபவர்கள் அகத்திக்கீரையை சாப்பிடக்கூடாது. இந்த கீரையை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் நோய்களிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாம். நன்றி.